அமெரிக்காவில் மகன் மருமகள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அங்கிருந்து தங்கள் பேரக்குழந்தையை அழைத்து வர மதுரையைச் சேர்ந்த தம்பதி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே இப்பெருமாள்பட்டியைச் சேர்ந்தவர் குருசாமி ஈஸ்வரி தம்பதி. அமெரிக்காவில் பணியாற்றி வந்த இவர்களது மகன் பிரவீன்குமார் தன் மனைவி தமிழ்ச்செல்வி மற்றும் 2 வயதுடைய பேரக்குழந்தையுடன் அங்கேயே வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் பிரவீன்குமாரும் அவரது மனைவி தமிழ்ச்செல்வியும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பின் அவர்களின் உடல்கள் இந்தியாவுக்கு எடுத்து வரப்பட்டு மதுரையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இருப்பினும் சில சட்ட சிக்கல்களால் அங்குள்ள தங்கள் 2 வயது பேரக்குழந்தையை அழைத்து வர முடியாமல் குருசாமி ஈஸ்வரி தம்பதியினர் தவித்து வருகின்றனர். 5 மாதங்களாக செய்வதறியாமல் தவித்து வரும் இவர்கள் பேரக்குழந்தையை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கும்படி இந்திய அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த அமெரிக்கா கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட், இந்திய அரசு எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுங்க. எனக்கு மீட்டி என் பேரு என் பூர்வத்தை அடையாளத்தை காமிங்க. எனக்கு பாரிஸ் வேணும். எனக்கு அதை இல்லைன்னா நாங்க இருந்து புண்ணியது இல்லை. இருக்கிறதோட கூட்டு புள்ள நாங்க இறக்குறதோட வேற வழி இல்லை. நாங்க வளர்த்துக்கிற ஜாமி எங்களுக்கு குழந்தைய மட்டும் மீட்டி கொடுங்க. எங்களுக்கு அடையாளம் கொடுத்து என் பிள்ளைகளுக்கு மேலும் பிள்ளைகளை கொடுங்க. என் பேரை வாங்கி கொடுங்க. என் பேரில் மீட்டி எடுத்து கொடுங்க. எனக்கு